பண்ணுறேன். ராஜேந்திரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யூனியனில் வந்து ஒரு 70 ரிசிப்ட் வந்து 70 வந்து ஒரே நம்பரில் இருக்குது, அதில் ஒரு ரிசிப்ட் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் பேர்லேயே இருக்குது, இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போது இந்த இவர் சொல்கிறது வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா, போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இது தான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இப்போ போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல, இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இப்போது இது வந்து இன்னர் சிஸ்டம், நாங்கள் வந்து எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வந்து பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்கள் கேட்டது நல்லதாக போச்சு. ஹெரான் முரளி இருக்கார வரலையா? ஓகே, ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்கள் கூட தான் ஆல்ரெடி பாடியில் இருந்தார், இப்போவும் வந்து அடுத்த பாடிலையும் இருக்கார். அவர் கடந்த 4 அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோன்ட்டு 15,000 டொனேட் பண்ணிகிட்ருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்கில் தெரியும், அத்தனை மீட்டிங்கில் ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு, ஆனால் இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போது அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட்டு பார்க்குறப்போ அப்போது விஜய் அப்போ இன்னும் வந்து கட்டலை அந்த டைமில். அப்போ இவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்காக சொல்கிறேன், எனக்கு விஜய் இது வந்து கட்டிடுங்க, ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேறு யாருக்காவது யாரும் கட்ட முடியலையே அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய அப்போ இது ஆசை அது போடுங்கன்னு அவர் வில்லிங்கில் இது பண்ணார். இவர் விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திர சார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போது நான் சொல்கிறேன், 40 கூட இருந்து எதுவுமே கற்றுக்கலை, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதி ஹாசன் எங்கள் மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்கள் மெம்பர், அவங்க மெம்பர் ஆனதுலேருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகலை, அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆகிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னால் மெம்பர் ஆனாங்க, மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல, அதனால் அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி, இந்த அவங்க சேர்ந்ததுலேருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 கட்டிகிட்டு இருக்கேன் சந்தா, என்ன அவங்களாம் சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறேன் நான் கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்கள் யூனியன் மெம்பருங்க. எந்த எலெக்ஷன்லயும் எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுறது கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது வந்து யாருக்காக? சங்கத்துக்காகவும், சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும், போய் கையை பிடிச்சி நிறுத்தி வர முடியாதுல்ல, சொல்றது தான் நம்மளால முடியும். சரி, ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன் ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்ட்டு நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்கே இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாதமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட, ஏன்னா இது டொனேஷனில் வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்டில் வரணும், இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும், இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸில் தான் இது பண்ணுது. உள்ளே வந்து கேட்டால் தெரியுங்க, வெளியிலேருந்து பேசுனா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ளதான் வந்து கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல, இல்ல யாருகிட்டயும் அவர் வந்து கேட்கலங்க, யாருகிட்டயும் அவர் வந்து கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குழல் செயலியா உட்கார்ந்து இருந்தாரு? உங்க எல்லா கேள்வி, உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு அவர் தலைவர்னு சொல்லுவார்னு, சொல்லலை அப்படின்னோடனே எதிரில் போய் நின்று எதிரில் போய் நின்றுட்டார். ஸோ நின்றுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது,
நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும், என்ன பழி சொல்றது, என்ன என்ன பாயிண்ட் இதுக்கு. இன்னொன்னு சொல்றேன், இவர் ஒரு சொந்த புத்தியில பேசலை, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ்க்கு தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேயா? ஸோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்கே விளக்கெல்லாம் சொல்ல வரல, நாங்கள் சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம், ஒன்று சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம், அவ்வளோதான். சரி, ராதா ரவி சார் கோழை இல்லைங்க, ராதா ரவி சார் கோழை இல்ல. நான் இப்ப வரேன், நான் வர மாதிரி வரேன், ரெண்டு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. என்ன அவரே நேரடியா சொல்லுவாரு, அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இல்ல அண்ணா, அதுக்கு அண்ணா வந்து சொல்லுவாங்க. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதாரவி சார் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண போகிறாருன்னு. ஆக யூனியனை விற்க போகிறது இல்லை, நான் எப்படியோ போகிறேன்ப்பா, நான் இப்போ ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அண்ட் சட்டப்படி என்னென்னா, யூனியன் விற்க முடியாது, இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம், நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது, நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் அவர் இல்லைன்னு சொல்ல. அதில் கதிரை கொண்டாடவே முடியாது, ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த துர்கம்மா யார்னா, டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய இரண்டாவது மனைவி. அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க போ முந்தின தடவைலாம் முதல்ல இதெல்லாம் நின்று எது தான் நின்னாங்க, அப்புறமா நம்மக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா, டைரக்டர் டிஎன் பாலு சார் பையன், அதாவது சட்டமேன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அதனுடைய அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இனிமேல் வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்காரு, அவங்கவுங்க அப்பா அப்பா எல்லோரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோலையானவர்கள் கிடையாது. அவர் அவர் ஆக்கிடுவார், இவர் ஆக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற, நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், நின்று வேணாலும் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்டான்னு சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தெரிச்சு பெறல. அதாவது அழகாக எப்படி பேசலாம், பார்த்துட்டு இருந்தேன், யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணியை, அங்கேருந்து நான் வந்து அவன் இசிக் இசிக் இசிக்குன்னு சொல்கிறான், உடனே தண்ணியை கீழே கொட்டிடுது. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால் சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து கிரவுட்டு சொல்லணும்னு ஓடிடுதே, அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், ஆசீர்வாதம் என்னத்த பெரிய ஆசீர்வாதம் வாங்குறது, வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார் அவ்வளோ. யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. அதாவது அதாவது
லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடித்தாங்கன்னு பார்த்தோம், யார் அவங்களையே ஏய் லோகேஷ் போய் பாரு, பப்ளிக்கிட்ட பேசலாமா, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரி என்ன, அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது, அவரு நான் மெம்பரா மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது. செஞ்சிட்டாரு, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணோம்னா உன்னே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறதுன்னா அது அனுப்பிச்சிட்டா இருப்பணும். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு இவனுக்கு அவ்வளோதான், எங்கள் அதோட ஓவர். இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன், என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், ஒன்றுமே கிடையாது. இதே வேலை இருக்கு, சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும் இது எங்கள் உறுப்பினர்களுடைய கோரிக்கை, அது எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேறு ஒருத்தன் பின்னாடி வந்து ஆப்ரேட் பண்ணுறான், இவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மையை நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு, ஓகேயா, நாங்கள் பேச விடலை. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்டில் திருட்டுத்தனமாக வந்து பேசினது, இதை சின்மையே ட்விட்டரில் போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம், அண்ணன் பேசினார், லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார், தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியாவில் பேசுறதை வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேறு வேலை இல்லை, அவருக்கு வேறு லோகேஷ் நகராஜுக்கு வேறு வேலை இல்லையா, யார் அவரை பற்றி பேசுகிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா அதான் சொல்கிறேனே, போய் பேசணும். இது இதில் ஹைலைட் என்னென்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் யூனியனுக்கு அனுப்பிச்சது, அந்த அமௌண்ட்டும் அவர் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பாக சொல்கிறாரு, ஞாபகம் இல்லை அவருக்கு. ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க, அந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாரு எல்லாமே. என்னங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்களா, சரி பரவாயில்ல வாங்க. அது எங்களுடைய யூனியனுடைய உள் விவகாரங்க, அது நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்குவோம், எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்குவோம், அதை வெளித்தளத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது அவர் சொன்னதால் நான் அதை கிளியர் பண்ணேன் அவ்வளோதான், சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலாக இது எல்லாமே யூனியனுடைய உள்ளு விவகாரம், நாங்கள் சேக்கு, அதாவது சின்மை முதல்ல இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சின்மையை முதல்ல நாங்கள் வெளியில் அனுப்பலை, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும், சந்தா கட்டலைன்னா மெம்பர்ஷிப் போயிடும், இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் கார்டிலேயே இருக்குது. சின்மை யூனியன் பக்கம் வரமாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க, சந்தா கட்டாததால் 2018 இதே இப்போ இவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான்ல ஒருத்தன், அவன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லேருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜாக எலெக்ஷன் ஆஃபீஸராக கொண்டு வந்தாங்க, அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் 3 வருஷம் கண்டினியூஸாக சந்தா கட்டாததால் சின்மைக்கு ஓட் ஷீ இஸ் நாட் அ மெம்பர், ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மையை. சின்மையை நாங்கள் ரிமூவ் பண்ணல, சின்மையை தனக்குத்தானே தற்கொலை, தான் சந்தா கட்டாததால் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க. ஆனால் போய் சொன்ன போய் இருந்தேன், நான் லைஃப் மெம்பரு, நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க, அவங்கள யாரும் தூக்கலை, அவங்களே தூக்கிட்டாங்க, இதுதான் உண்மை. என்ன மெம்பரே இல்லை அப்புறம் எலெக்ஷன் ஓட்டு போடுவோம், ஆமாம்
திருப்பி ஜாயின் பண்ண அவங்கள வரணும். நீ கேக்குறது இல்ல, சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். அவர் வந்தா சேப்பிங்லாம் சேர்க்க மாட்டேன், நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேச. இங்கே பேசிக் ஒன்றுங்க, இங்கே யாரையும் நீங்கள் கையை பிடிச்சி இழுத்து நீங்கள் மெம்பர் நீங்கள் வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா ஆர்டிஸ்ட்டாக முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன், ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆகினது. ஓகேயா, யாருமே இங்கே அவங்க ஓன் வில்லிங்கில் தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப். ஓகே, அதனால தான். ஸோ சின்மை இதெல்லாம் வந்து தேங்க்யூ. அரசியல் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ.